வணக்கம். பிரியாணினாவே சும்மா சொல்லக்கூடாதுங்க, அதில் இருக்கிற சுவையும் மனமும் செம பிரமாதமாக இருக்கும். அதை சாப்பிடும் போது அது ஒரு தனி சுவையை கொடுக்குங்க. அது இந்த வீட்டில் செய்கிற பிரியாணிலாம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அரை கிலோ இப்படி போட்டு சிக்கன் போட்டு குக்கரில் வச்சு செய்வாங்க, மசாலா கம்மியாக போட்டு செய்வாங்க. இந்த ஃபெஸ்டிவல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த திருமண மண்டபம் விசேஷங்களில் செய்யும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் இது போன்ற இடங்கள்லாம் செய்யும் போது பார்த்திங்கன்னா 25 கிலோ 30 கிலோ பிரியாணி செய்வாங்க. ரைஸ் போட்டு அதில் அதிக மசாலா சிக்கன் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணி அதில் செஞ்சு அதில் அப்படியே கம கமன்னு எடுத்து அதை சாப்பிட்டாவே தனி சுவைங்க. ஆனால் அந்த வீட்டில் சரியாக பிரியாணிலாம் சரி இருக்காதுங்க, கொஞ்சமாக மசாலா போட்டு செய்வாங்க. கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னு சொல்லி. நம்ம இர்ஃபான் தாங்க. இர்ஃபான் அவர்கள் பார்த்திங்கன்னா அவருடைய சேனலில் ஃபுட் ரிவ்யூ பண்ணுறதுல ரொம்ப பிரபலமானவர். அவருக்குனே ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்காங்க. அவர் தன்னுடைய ஆக்ஷன் மூலியமாக தன்னுடைய அப்பாவி முகத்தின் மூலமாக நல்ல ஒரு ரியாக்ஷன் பண்ணி யூனிக்கான ஒரு ஃபேஸை வச்சுக்கிட்டு அவர் ரொம்ப அழகாக அவர் பேசுவார். பட் அதை பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவர் அந்த சேனலில் பார்த்திங்கன்னா பிரியாணி விஷயம் அப்லோட் பண்ணியிருப்பாப்புல ஃபுட் ரிவ்யூவில் அவர் ரொம்ப பேர் போனவர். அப்படி ஃபுட் ரிவ்யூவில் பேர் போனவர் என்ன பண்ணார்னு பார்த்திங்கன்னா ஆரம்பித்தார். திருமணம் செய்து அவர் தன்னுடைய கார் மூலிமா வரும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவர் ஒரு சின்ன சர்ச்சையில் பிரச்சனையில் மாட்டினாப்புல. அப்போ பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனையினப்போ கார் என்னுடைய இது தான், வாகனம் ஓட்டினது என்னுடைய மச்சான்னு சொல்லி ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அதை அப்படியே ஃபேஸ் பண்ணிட்டார். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அவங்க திருமண வாழ்க்கையை பற்றி ரொம்ப சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் அவர் பார்த்திங்கன்னா தன்னுடைய சேனல் மூலிமாவும் வெளியில் உள்ள சேனல் மூலிமாவும் நிறையா வந்து பிளாக் பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல ஃபேமிலியோட. அதன் பிறகு அவருக்கு என்ன குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்கிற ஜெண்டர் விஷயத்தை வந்து வெளியிட்டாருங்க. எனக்கு வந்து இது மாதிரி பெண் குழந்தை பிறக்க போகுதுங்க, நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லி துபாயில் போய் அதை டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து அதை தன்னுடைய பிளாக்காக எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணார். பண்ணோடனே பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. அதன் பிறகு அவருக்கு அந்த துறையிலிருந்து அதன் பிறகு அவர் அதை நீக்கிட்டு மன்னிப்பு கேட்டுட்டார். நான் இனிமேல் அது மேலாம் செய்ய மாட்டேங்க, தெரியாமல் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாப்புல சரி முடிஞ்சு அப்படின்னு பார்த்தா அதன் பிறகும் மறுபடியும் ஒரு சர்ச்சையில் மாட்டிருக்காரு. தன்னுடைய மனைவிக்கு குழந்தை பிறக்க போகுது. அப்போ அங்கே கேமராலாம் போய் கொண்டு போய் வச்சுக்கிட்டு அந்த பிறக்க போகிற குழந்தையை வந்து அந்த தொப்புள்குடியை வந்து கட் பண்ணுறார். இவருடைய குழந்தை இவர் தொப்புள்குடியை கட் பண்ணுறதுலாம் ஒன்றும் தப்பு கிடையாது. அதை ஒரு பிளாகாக எடுத்து வீடியோவில் அப்லோட் பண்ணி அவருடைய செஞ்ச செயலை தமிழக சுகாதாரத்துறை பார்த்து நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. நீங்கள் செஞ்ச தப்புங்க இப்படிலாம் செய்யக்கூடாது, கண்டிப்பாக அவங்க மேலே நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னோன்னு அவர் கொஞ்ச நேரத்தை தான் மாயமாக காண போயிட்டார். அதன் இது போன்ற செயல்களெல்லாம் செய்கிறது பார்க்கறதுக்கே ரொம்ப ஃபேமிலி சம்மந்தமாக சில பர்சனல் விஷயங்களை போய் இவ்வளோ பிளாக்லலாம் அப்லோட் பண்ணுறது நல்லதாங்க இருக்குது. ஒரு நல்ல யூடியூபர், ஒரு ஃபுட் பிளாகர் இதெல்லாமா செய்ய சொல்கிறாங்க. தனக்கு பிறக்க போகிற குழந்தை சந்தோஷமான விஷயம் தெரிவிக்கலாம், ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணலாம். சில விஷயங்கள் பர்சனல் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதெல்லாம் வந்து இவங்க வந்து பிளாகாக போட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணி யூடியூப்பில் எல்லோரும் பார்க்க சொல்லி இவருடைய செயல்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப இல்லை எப்படி தான் செய்கிறாங்க அப்படின்னு தெரில. செஞ்சதும் இல்லாமல் அவர் செஞ்சுட்டு நான் அறியாமல் செஞ்சுட்டேங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஏற்றுக்குவாங்களா, எத்தனை முறை வந்து மன்னிப்பு கொடுப்பாங்க? ஸோ இந்த முறை அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறத சொல்லியிருக்காங்க. நம்முடைய கருத்து என்னென்னா எப்போவுமே ஃபேமிலி சம்மந்தமாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணுறது தப்பு கிடையாது, நல்ல விஷயங்களை அப்லோட் பண்ணுங்கள். பர்சனல் சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதுக்காண்டி ரொம்ப அதெல்லாம் நம்ம எடுத்து அப்லோட் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப தவறான ஒரு செயலுங்க. இனிமேல் அது போன்ற செயல்கள்லாம் செய்யாதீங்க. நம்ம இனிமேல் பொறுத்திருந்து பார்ப்போம். அதன் பிறகு நம்ம இர்ஃபான் என்ன செய்கிறாரு, இதன் பிறகு இது போன்ற செயல்களில் ஈடுபடுறாரா இல்லை நல்ல முறையில் சேனல் வச்சு நடத்துகிறாரா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக பின் பண்ணுங்கள். இப்படிக்கு உங்கள் சந்திரசேகர், நன்றி, வணக்கம்.